டிஎம்கே ஃபைல்ஸில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் விளக்கம் அளிப்போம் என்று அண்ணாமலை கூறினார். டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வந்த பிறகு திமுகவினுடைய முதலமைச்சர்கள் உட்பட அமைச்சர் பெருமக்கள் எம்பிக்கள் எல்லோருமே வேற வேற ரூபத்தில் டிஃபமேஷன் சூட் அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே டிஃபமேஷன் சூட் அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு டிஆர் பாலு அவருடைய இந்த டிஃபமேஷன் சூட் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு. நாங்களும் ஆஜராகி இருக்கின்றோம். இது என்ன சொல்ல வருது? நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிரான போராட்டம் இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. வாய்ப்பேச்சாக இல்லாமல் அறிக்கையாக இல்லாமல் நீதிமன்றத்திலே அதை சந்திப்பதற்கு தயாராக இங்கே வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இதற்கு முன்பு இந்த கோர்ட்டில் வந்து ஒரு சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு போயிருக்கார். அந்த காப்பி இன்னைக்கு கொடுத்தாங்க. அந்த காப்பியிலேயே பல பொய்களை அவர் சொல்லியிருக்கார். சத்தியப்பிரமாணம் படி அவர் கொடுத்துருக்கக்கூடிய கோர்ட்டு முன்பு கொடுத்துருக்கக்கூடிய சத்தியப்பிரமாணத்திலே சில பொய்கள் இருக்குது. நமக்கு தெரியும், டிஆர் பாலு அவர்கள் 2004-09 ஊழல் அதிகமாக செய்ததற்காகத்தான் 2009 கேபினெட்டில் அவருக்கு இடம் இல்லை. இது சொன்னதை கூட டிஃபமேஷன் சூட்டில் போட்டிருக்கார். அண்ணன் அழகிரி அவர்கள் 2014 ஏப்ரலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரையில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிஆர் பாலு எவ்வளோ ஊழல் பண்ணார், எப்படியெல்லாம் ஊழல் பண்ணார், எவ்வளோ கப்பல் வச்சிருக்காரு, சேது சமுத்திர திட்டம் மூலமாக எவ்வளோ சம்பாதிப்பதற்கு கிளம்பி இருக்கின்றார், எல்லாம் எனக்கு தெரியும்னு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் அழகிரி அவர்கள் நான் சொன்ன அதே குற்றச்சாட்டை 2014 ஏப்ரலில் சொன்னாங்க. அதற்கு இதுவரை அழகிரி அவர்கள் மீது இவர் எந்த வழக்குமே தொடுக்கலை, அழகிரி அவர்கள் மீது எந்த டிஃபமேஷன் சூட்டுமே போடலை. அதே இதை நாமளும் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் வச்சுருக்கோம். அதே போல் 2008 அப்போ இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகை இந்துஸ்தான் டைம்ஸ் உட்பட டிஆர் பாலு அவர்கள் பாராளுமன்றத்தில் அப்போ இருக்கக்கூடிய பெட்ரோலிய அமைச்சரை ஃபோன் செய்து, இந்த மாதிரி என்னுடைய கம்பெனி அந்த கிங்ஸ் கெமிக்கல், அதற்கு நீங்கள் கெயில் கம்பெனியிலிருந்து கேஸ் கொடுங்க அப்படின்னு பதவியை வந்து துஷ்பிரயோகம் செஞ்சு கேஸ் கேட்டிருக்கார். அதை பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதையும் டிஃபமேஷன் சூட்டில் போட்டிருக்காங்க. அது பாராளுமன்றத்தில் ஆன் ரெக்கார்டு இவர் பேசினது. அப்போதைய அதிமுக ராஜ்யசபா எம்பி மைத்ரேயன் அவர்கள் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகள், அவருடைய சத்திய பிரமாணத்தில் அவர் வந்து 3 நிறுவனத்தில் மட்டும்தான் பங்குதாரராக இருக்கின்றேன், மிச்ச நிறுவனத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். டிஆர் பாலு அவங்க எங்கே இருக்கிறாங்க, டிஆர் பாலு அவருடைய மகன் எங்கே இருக்காங்க, டிஆர் பாலு அவருடைய மருமகள் எங்கே இருக்காங்க, மொத்தமாக 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த குடும்பத்தில் சொத்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்வியும் கூட எழுப்பியிருந்தோம். ஆனால் அவருடைய சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தில் இதெல்லாம் மறைத்து அரைகுறையாக நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்காங்க. பல பொய்களை சத்தியப்பிரமாணத்தில் கூட சொல்லியிருக்காங்க. வருகின்ற நாட்களில் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நான், ஏப்ரல் 14 டிஎம்கே ஃபைட்ஸை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கும் கூட கோர்ட்டில் நாங்கள் பதில் சொல்கிறோம்.